ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிறகுகளின் பயணங்களில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது யம்மியான பால் பணியாரம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பால் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்துகிட்ருக்கேன், ஒரு கப் வந்து உளுந்து எடுத்துகிட்ருக்கேன். ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா ரெண்டுத்தையும் நல்லா கலைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் உளுந்தும் நல்லாவே ஊறியிருக்கு. இது அப்படியே நீங்கள் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப தண்ணி தெளிக்காமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, இது அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வேணால் கலந்துக்கலாம் நம்ம இதை. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பால் பணியாரத்துக்கு பால் வந்து ரெடி பண்ணிடலாம். பால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம தேங்காய் பாலில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் அந்த 1 கப்புக்கு வந்து 1 தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். நான் இந்த தேங்காயுமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் பால். அப்போ தான் வந்து இந்த பால் பணியாரம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோடய 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 200 ml தண்ணி வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தேங்காய் பால் அரைச்சி இதை வந்து 1 கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 வாட்டி தேங்காவை நல்லா அரைச்சி அதனுடைய பால் எடுத்து நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். பால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெள்ளைச்சக்கரை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் பால் பாருங்கள் நல்லாவே திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இதில் தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்து ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிட்டேன். நல்ல வாசனையாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இந்த உருண்டை உருட்டி போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கையை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு வரும். அழகாக எண்ணெய் நல்லா சூடானதும் கையால் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே போடுங்க. எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுகிட்டே இருங்க. அடுப்பை வந்து எண்ணெய் நல்லா சூடு ஆனதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி மாவு அரைச்ச உடனே இதை போட்டுருங்க. வச்சுருந்தீங்கன்னா மாவு புளிச்சிரும், அப்புறம் நல்லா இருக்காது, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இதை அப்படியே எல்லாத்தையும் 1 வாட்டி பிரட்டி விட்டுட்டு எண்ணெய் வந்து சலசலப்பு அடங்கினோன்னே இதை அப்படியே எடுத்துடலாம் எல்லாத்தையும். இதே மாதிரி நான் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இதை போட்டு எடுத்துட்டேன் நான். பாருங்கள், நல்லா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டி பாலாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா குட்டி குட்டி போண்டா மாதிரி, அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த தேங்காய் பால்லையே ஊற ஊற பார்த்தீங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக பாதாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடியது. உடனே 1 மணி நேரத்துக்குள்ளே அரிசி ஊறியிருந்தால் மட்டும் போதும், டக்குன்னு பொறிச்சு எடுத்து தேங்காய் பாலில் போட்டு எடுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள், டக்குன்னு செய்யலாம். யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னு தெரியலனா இந்த மாவு மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா 1 அரை மணி நேரத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம்.
அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க, ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதை ஏதாவது சாமிக்கு பூஜைக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பால் பணியாரம் கூட வச்சு செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் போட்டிருக்கறனால எந்த ஒரு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஹெல்த்தியான இந்த பால் பணியாரத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.